நமது வீரசங்கி அம்மன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம். வீரநம்பாளையத்தை சேர்ந்த ராஜீவ் காந்தி பூங்கொடி கஸ்தூரி மதியழகன் குடும்பத்தார் அவர்கள் நமது வீரசங்கி அம்மன் தாய்க்காக அன்னதானத்திற்கு 50 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அவர்கள் குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வீரசங்கி அம்மனுடைய அருளை பெற்று நோய் நொடியின்றி நீண்ட ஆயுள் பெற்று வாழ வேண்டும் என்று அன்போடு வேண்டிக்கொள்கிறோம். வெள்ளாளப்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன் செல்லம்மாள் ராமாயி ராமர் குடும்பத்தார் அவர்கள் கனிமொழி தன்யஸ்ரீ குடும்பத்தார் அவர்கள் நமது வீரசங்கி அம்மனுக்காக 50 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு நமது வீரசங்கி அம்மன் அருள் கிடைக்க வேண்டும், அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டிக்கொள்கிறோம். கல்லுமடியைச் சேர்ந்த கல்லுமடை காலனியைச் சேர்ந்த சரஸ்வதி சதீஷ்குமார் சந்தோஷ்குமார் சரண்யா குடும்பத்தார் அவர்கள் நமது வீரசங்கி அம்மனுக்காக 100 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அவர்கள் வீரசங்கி அம்மனுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம். கல்லுமடை காலனியைச் சேர்ந்த வசந்தா அவர்கள் வீரசங்கி அம்மனுக்காக 20 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு வீரசங்கி அம்மன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம். குளந்தானூரைச் சேர்ந்த நிதிஷ்குமார் ஸ்ரீகிருஷ்ணன் குடும்பத்தார் அவர்கள் வீரசங்கி அம்மனுக்காக அன்னதானத்திற்கு 100 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அவர்கள் குடும்பம் நல்ல முறையில் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வீரசங்கி அம்மனிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அருள்மிகு ஸ்ரீ வீரசங்கி அம்மன் திருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பக்த கோடிகளும் நமது அக்னியில் இறங்கிய அக்னி ஸ்வரூபமான வீரசங்கி அம்மனுடைய தாயினுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஏமூர் புதுரை சேர்ந்த முருகன் அண்ணார் குடும்பத்தார் அவர்கள் வீரசங்கி அம்மன் அன்னதானத்திற்காக 50 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு அந்த வீரசங்கி அம்மனுடைய அருள் பெற வேண்டும், அவர்கள் குடும்பத்திற்கு எந்தவித குறைகள் இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம். பெருமாள்பட்டி காலனியைச் சேர்ந்த ஜீவா தேவி காவியா குடும்பத்தார் அவர்கள் அன்னதானத்திற்காக 100 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அவர்கள் குடும்பம் நல்ல முறையில் வாழ வேண்டும், செய்கின்ற தொழில் மென்மேலும் பெருக வேண்டும், வீரசங்கி அம்மனுடைய வரலை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம். ஏமூர் புதூரை சேர்ந்த முரியசன்னார் குடும்பத்தார் அவர்கள் நமது வீரசங்கி அம்மன் அன்னதானத்திற்காக 50 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு அம்மன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம். புத்தாம்புதூரைச் சேர்ந்த பாப்பாயம்மாள் குடும்பத்தார் அவர்கள் வீரசங்கி அம்மன் சுவாமிக்காக 100 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அவர்கள் அம்மன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம்.
புத்தம்புதூரை சேர்ந்த சாயப்ப கவுண்டர் மகன் மூர்த்தி அவர்கள் வீரசங்கி அம்மன் கோவில் திருவிழாவிற்காக அன்னதானத்திற்காக 100 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அவர்கள் குடும்பம் நல்ல முறையில் வாழ வேண்டும், வீரசங்கி அம்மனுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம்.